வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோ எதை பத்தினு பாத்தீங்கன்னா, நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கடந்த சில மாசமா வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க மேலே போறதுக்கு. ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில்னு சொன்னவொன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது புரட்டாசி மாச சனிக்கிழமை தான். மக்களே, புரட்டாசி மாச சனிக்கிழமைனாவே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வராத யாரும் இந்த ஏரியாவில் இருக்க மாட்டாங்க. நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க, அது எங்கிருந்து வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இருந்து 2700 அடி உயரத்துக்கு மேலே இருக்க ஒரு மலைக்குண்டில் தான் மக்களே அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 120 அடி உயரம் கொண்ட ஒரே பாறை மேலே தான் நம்ம பெருமாள் கோயிலை கட்டியிருக்காங்க. கீழே இருந்து நம்ம வர்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம படிக்கட்டில் தான் நடந்து வருவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3600 படிக்கட்டுகளை கடந்து தான் நம்ம வந்து பெருமாளை தரிசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் வந்து நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ரோடு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ரோடு போகிறதுக்கான சில பணிகள் நடந்துச்சு, பட் அது வந்து எதுவும் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 13 கோடி ரூபாய் செலவில் வந்து மீண்டும் நம்ம அந்த ரோடு போடுற வேலையை வந்து துவக்கியிருக்காங்க. கொங்கு நாட்டில் இருக்க வைணவ தலங்களிலே மிகவும் புகழ் பெற்றது நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில். மக்களே, செங்குத்தாக இருக்க மலை மேலே அமைஞ்சிருக்க நம்ம வரதராஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா, குவளையவள்ளி தாயாரோட தான் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அந்த காட்சியை காண்றதுக்கு தான் புரட்டாசி மாதம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து மேலே ஏறி வராங்க மக்களே. ஸோ அப்படி வர்றதுக்கு முடியாதவங்களுக்காக தான் இந்த ரோடு வந்து இப்போ கவர்மெண்ட் சார்பாக போட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வியூ தான் மலை மேலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ட்ரோன் ஷாட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மலை மேலேருந்து எப்படி வந்து தடம் போட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஒரு பழைய ரோடு ஒன்று போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க, தடம் மாதிரி கொஞ்சம் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி ஜேசிபி வச்சு. ஸோ அந்த தடத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பாருங்க, ஹேர்பின் மெண்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா. நம்ம நைனாமலை அடிவாரத்தில் இருந்து ரைட் சைடில் வந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பக்கமாக ரோடு போய் மறுபடியும் அதிலிருந்து ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி வளைச்சி அதுக்கப்புறம் தான் மேலே கொண்டாந்துருக்காங்க மக்களே. உண்மையிலுமே வந்து இந்த ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் தரிசிக்க வர பக்தர்களோட கூட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பெருமாளை தரிசிக்க வர கூட்டம் வந்து லட்சக்கணக்கில் இருக்காங்க. இந்த ரோடு போட்டாங்கன்னா இன்னமும் நம்ம நைனாமலை வந்து ரொம்பவும் டெவலப் ஆயிரும் மக்களே. அது மட்டும் இல்லை, இங்கே படியில் ஏறி வந்து பெருமாளை தரிசிக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் மக்களே. நம்ம நைனாமலைக்கு வரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் டு சேலம் பைபாஸில் புதன் சந்தையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்தால் போதும். அப்படி இல்லை சேந்தமங்கலத்திலேருந்து வரணும் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் மக்களே சேந்தமங்கலத்திலேருந்து. ஸோ இப்போ நம்ம நைனாமலை அடிவாரத்துக்கு வந்துட்டு அங்கே இருந்து எப்படி நம்ம வந்து அந்த ரோட்டுக்கு போகிறோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறோம். இப்போ நம்ம இருக்க இடம் தான் புதன் சந்தையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சேந்தமங்கலம் போகிற ரூட்டில் வந்தோம் அப்படின்னா நைனாமலை அடிவாரம் ரீச் ஆயிடுவோம். இந்த நேம் போர்டு போட்டிருக்காங்க இல்லையா, இதுலேருந்து லெஃப்ட்டில் கட் ஆனோம்னா இந்த கட்டிங் வருது பார்த்தீங்களா, இதில் போனோம் அப்படின்னா தான் நம்ம மலை அடிவாரத்துக்கு போயிடலாம். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கமாக போகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, மலை அடிவாரத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. நம்ம ஆஞ்சநேயரை வந்து தரிசிக்காதவங்களும் இந்த ஏரியாவில் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, புரட்டாசி மாதம் மலை ஏறி மேலே போக முடியாதவங்க கீழே வந்து நம்ம ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வந்து விரதம் போடுறதும் ஒரு வழக்கம்தான் மக்களே இந்த ஏரியாவில். இந்த நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தப்ப சொல்லவே தேவையில்லை. சுற்றிலும் ஃபுல்லாக கடை தான் இருக்கும். நம்ம அந்த சனிக்கிழமைக்கு இந்த பக்கம் வந்தோம்னா, இங்கேருந்து நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம மலை அடிவாரம் வரலையுமே நடந்தே போக முடியாது. அப்போனா பார்த்துங்க எவ்வளோ கூட்டம் வருவாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே எவ்வளோ கூட்டம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் மலை அடிவாரம் வந்தாச்சு மக்களே. இப்போ போகிற இடம் பார்த்தீங்களா, இந்த தடம் தான் வந்து இப்போ புதுசாக வந்து ஏற்படுத்தியிருக்க மலைப்பாதைக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே இருந்து தான் நம்ம வந்து மலையேறத்துக்கு, அதாவது மலையேறத்துக்குன்னா புதுசாக போட்டிருக்க தடத்தில் நம்ம போகிறோம். அதாவது இது வந்து இன்னும் ரோடாக போடலை, நம்ம மண்ணெல்லாம் எடுத்து சரி பண்ணி ரெண்டு சைடும் வந்து பாதையை விளக்கி அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா கல்லுக்கட்டுலாம் ஒரு சில இடத்துலலாம் கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் நம்ம மேலே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ நம்ம எடுத்ததுக்கு காரணமே என்னன்னா, நம்ம நைனாமலையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இருக்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் எப்படி பண்ணிட்டுருக்காங்க, எப்படி வேலை நடந்துட்டுருக்கு, எப்படி ரோடு இருக்குது அப்படிங்கிறத தெரியறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் தான் போனோம். ஆக்சுவலாக பைக்கிலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேர்பின் பெண்டு மாதிரி அந்த இடத்துல மேலே போட்டிருப்பாங்க. அதை தாண்டி கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு பைக்கிலே நம்ம போகலாம். இன்னும் தார் சாலை போடல, ஆனால் மண்ணெல்லாம் வந்து ஜேசிபி விட்டு நல்லா இது பண்ணி புல் பண்ணி நல்லா இது பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கட்டு கட்டிட்டாங்க. சைடுலாம் வந்து கீழே மண் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இடத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிலோமீட்டர் பக்கமாக முன்னாடி போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து மண் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருந்தோம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் யாரும் இந்த ரோட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ரோடு வந்து முழுமையாக
முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரோட்டில் வரணும், யாரும் இந்த ரோட்டில் வராதிங்க, இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உடைக்கிற கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி சைடில் வந்து கல் கட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மண்ணெல்லாம் கீழே போட்டு ஒரு நல்லா ஒரு பேஸ் வந்து நல்லாவே போட்டு ரோடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு வந்து ஒரு இன்னும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 இயரே ஆகிடலாம். ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வர மாதிரி தான் நம்ம ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் வந்து மேலே முக்கால்வாசி மலை வந்து மேலே அப்படியே இருக்குது அங்கே. ஏன்னா இதுவரையிலும் போட்டதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், இதுக்கு மேலே போகிறது தான் இன்னமும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பழைய ஒரு தடம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துருக்க மாதிரி தான் இந்த தடம் போட்டுட்ருக்காங்க. பட் இப்போ வந்து இது ரீசெண்டாக வந்து சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை ரோடை வந்து நீளப்படுத்தி போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு இன்னும் ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் மக்களே. நீங்கள் யாராவது நைனாமலை அடிவாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இந்த ஏரியாவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து இப்போ அடுத்த பெண்டுக்கு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்த ஒரு 2 வீக்ஸ் கழித்து வந்து அதையும் நம்ம எடுத்து போடுவோம். இப்போ வந்துட்டோம்னிங்கன்னா இதுதான் வந்து எண்டு மக்களே, அதாவது இப்போ ரோடு போட்டிருக்கிறோட எண்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அங்கே ஒரு ஜேசிபி சரி அங்கே ஒரு பொக்லி நிற்கிது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அடுத்த ஹேர்பின் பெண்டு திருப்புறதுக்கு ரோடை வந்து சாரி பாதையை வந்து குடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எண்டு, இதுக்கு இந்த பக்கம் போக முடியாது. இந்த ஒரு மரம் தெரியுது இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து கீழேருந்து வர படிக்கட்டு, அந்த சைடு தான் படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு பக்கமாக டச் ஆகிற மாதிரி வந்து தான் இந்த இடத்துல பெண்டு திருப்புறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு வியூலாம் வந்து சூப்பராக இருக்குது மக்களே. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே மலையேறும் போது பார்த்துருப்போம், படிக்கட்டில் ஏறி ஒரு 500 படிக்கட்டு மேலே ஏறிவிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே பச்சை பசையில் நம்ம ஏரியாவெல்லாம் நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து எப்படி அந்த ரோடு வருதுங்கிறத நம்ம நார்மலாக வந்து வர்ற பாதையை வந்து ஒரு கிளிப் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வியூ அதுதான். ஆக்சுவலாக வந்து நம்ம நைனாமலைக்கு வந்து ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து மேலே வந்து வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 30 minutes மேலே பைக்கிலலாம் போயிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் பஸ் ஸ்டாண்டு வந்து இந்த இடத்துல எங்கே போடுறாங்க இன்னும் அதை பற்றின ஒரு முழு தகவலும் இன்னும் நமக்கு தெரியல. ஏன்னா இந்த ரோடு போட்டு முடிக்கும் போது தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஏறணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து பஸ்ஸெலாம் வெளியிலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புரட்டாசி மாதம்லாம் சொல்லவே தேவையில்லை, இங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும், நகரவே முடியாது அவ்வளோ கூட்டம். இப்போ நம்ம பார்த்து இந்த ரோடெல்லாம் வந்து ஃபுல் பிளாக்டாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து வண்டியே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து எப்படி வந்து பஸ் ரூட்டு வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு என்ன தெரியல. ஏன்னா அது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து இந்த காலப்பநாயகம்பட்டி போகிற ரூட்லேருந்து வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னும் முழுமையான இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல மக்களே. உங்களுக்கு யாராவது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோ எடுக்கும்போது அதையும் மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக சொல்லிடலாம். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க இல்லைங்களா, இந்த கல்லெல்லாம் வந்து இங்கேருந்து உடச்சி எடுத்து இந்த கல்லை எங்கேயே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து இதுக்காக நம்ம வெளியிலிருந்து எடுத்துகிட்டு வந்தால் அது இன்னும் வேலையும் ரொம்ப டைம் ஆகும், அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற பொருள்லாம் வேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கல்லெல்லாம் இங்கேயே உடச்சி இந்த சைடில் வந்து மண் சரியாக இருக்கிறது கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன 2-3 கிளிப்பை மட்டும் காட்டியிருக்கோம், அது வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள். நீங்கள் யாராவது நைனாமலைக்கு ரீசெண்டாக வந்திருக்கீங்க, இந்த ரோட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் புரட்டாசி மாதத்துக்கு ரோடு கம்ப்ளீட் ஆகுமான்னு தெரில, பட் அடுத்த வருஷம் புரட்டாசி மாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம பஸ்ஸில் வந்து மேலே ஏறலாம், இல்லை பைக்கிலே மேலே போய் நம்ம வந்து பெருமாளை தரிசிக்கலாம் மக்களே. உண்மையிலுமே இவ்வளோ வருஷமாக கீழே இருந்து பெருமாளை போய் தரிசிக்காதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் ஒரு 1 இயரில் கண்டிப்பாக மேலே போய் நம்ம பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு வரலாம். நம்ம புரட்டாசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை பெருமாளை வந்து கும்பிட்டு விரதம் வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா மலை ஏறி அதுக்கப்புறம் மேலே பெருமாளை வந்து க்யூவில் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து காய்கறிகள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அதை சமைச்சு பெருமாளுக்கு படையில் போட்டு கோயந்தா கோயந்தான்னு சொல்லிட்டு விரதம் ஓடுறதெல்லாம் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை மக்களே, அதெல்லாம் ஒரு தனி ஃபீலு. இந்த வருஷம் புரட்டாசி மாதம் வரட்டும் மக்களே, அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க நிறைய நாமக்கல் சம்மந்தப்பட்ட பல்வேறு வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்கள். உங்களோட ஆதரவை வந்து நம்ம நாமக்கல் சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க மக்களே. ஓகே மக்களே, நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிங்னு வரும்.